அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த சங்கமாலை யூடியூப் சேனலின் வாயிலாக சங்க இலக்கிய பதிவுகளை மட்டுமே இதுவரை பதிவிட்டு வந்தோம். ஆனால் இப்பொழுது தேர்வு நேரம் நெருங்குவதால் பல மாணவர்கள் அந்த சென்னை பல்கலைக்கழக இரண்டாம் பருவத்தில் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய பாடல்களை இதுவரை நான் பதிவிட்டு வந்தேன். மீதி இருக்கின்ற அந்த திருக்குறள், நாலடியார், அதனையும் பதிவிட்டால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று பல மாணவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலே இப்பொழுது திருக்குறளில் உங்களுக்கு வந்து மூன்று அதிகாரங்கள் வந்து பாடப்பகுதியாக வந்திருக்குது. அதில் முதல்ல வந்து காலமறிதல், ரெண்டாவது சுற்றம் தழால், மூணாவது கண்ணோட்டம், மூணு வந்திருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு காலமறிதல் அப்படின்றத, அதில் மொத்தம் வந்து 10 குறள் உங்களுக்கு வந்திருக்குது. அந்த 10 குறளினுடைய தெளிவுரையை மட்டும் உங்களுக்கு அப்படியே பாயிண்ட்ஸாக சொல்லிடுற பிள்ளைகளே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குறளினுடைய தெளிவுரையும் அப்படியே பாயிண்ட்ஸ் மாதிரி, முதல் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே அதை ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் அழகாக எழுதிடலாம். ஓகேவா? காலம் அறிதல், காலம் அறிதல், அதாவது காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்றத வள்ளுவர் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்றதான் இந்த குறளில் வந்து பேசப்படுது. சரி, இப்போ முதல் குறள் அதாவது முதல் பாயிண்ட், பகலில் கோட்டானை காக்கையானது வென்றுவிடும், அரசர்க்கு பகைவரை வெல்லத்தக்க காலம் வேண்டும். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசனை வருதா? ஒரே நிமிஷம், நல்லா புரிஞ்சுக்கணும். பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு நல்லா கண் தெரியும், ஆந்தைக்கு கண் தெரியாது. அதனால் பகல் நேரத்தில் அந்த ஆந்தையே காக்கை வந்து எளிமையாக வெற்றி பெற்றுட முடியும். அந்த நேரம் அறிந்து செயல்படணும். அதுபோல தான் ஒரு அரசனும் பகைவர்கள் வந்து எப்பொழுது அவங்க வலிமை இழந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காலத்தை அறிந்து செயல்பட்டால் எளிமையில் வெற்றி பெற்றுட முடியும் அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த காலம் அறிதலில் முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, பகலிலே கோட்டானை காக்கையானது வென்றுவிடும், அதுபோல் பகைவர்களினுடைய அந்த வலிமையை அறிந்து ஒரு அரசன் அவர்களிடம் போர் செய்யும் பொழுது அவனால் எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, காலம் அறிந்து ஒரு செயலை நாம் செய்தோமென்றால் நம்முடைய செல்வத்தை வந்து எப்பொழுதுமே நல்ல நம்மை விட்டு நீங்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த காலம் அறிதல் என்பது செல்வத்தை நீங்காமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கயிறு அப்படின்னு சொல்லிட்டார் ரெண்டாவது பாயிண்ட்டில். காலம் அறிந்து செயல்பட்டோம் என்றால் நம் செல்வத்தை நீங்காமல் காக்கக்கூடிய கயிறு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டார். மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கருவியும் காலமும் அறிந்து நாம் ஒரு செயலை செய்தோம் என்றால் நம்மால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். அடுத்து நாலாவது பாயிண்ட்டு, இடத்தையும் காலத்தையும் எண்ணி ஒரு செயலை செய்கின்றவர்கள் இந்த உலகத்தையே ஆள நினைத்தாலும் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டார். காலம் இடம், அதான் நம்ம இப்போ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க, இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் காலத்தையும் இடத்தையும் எண்ணி எவன் ஒருத்தன் ஒரு செயலை செய்கிறானோ அவன் இந்த உலகத்தை ஆள நினைத்தாலும் கூட வெற்றி பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகம் முழுவதையும் ஆள நினைத்திருப்பவன் அதற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும், அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆறாவது பாயிண்ட்டு, வலிமையுள்ளவன் அடங்கி இருப்பது. இப்போ வந்து புலி அப்படியே பதுங்கி இருக்குது அப்படின்னா அது பயந்து பதுங்கி இருக்குது, சமயத்துக்காக காத்திருக்குது, எப்போ போய் பாஞ்சால் நம்மளுக்கு அந்த உணவு கிடைக்கும் அப்படின்னு அந்த நேரம் அறிந்து பாயுது இல்லையா. அதுபோல் வலிமை உடையவன் வந்து பார்த்திங்கன்னா அடங்கி இருப்பது பாய்வதற்காக, ஆட்டுக்கடா பின்வாங்குவதும் அது மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஏழாவது பாயிண்ட்டு, அறிவுள்ளவர்கள் பகைவரை வெல்லும் காலத்தை எதிர்பார்த்து கோபத்தை அடக்கி கொண்டிருப்பார். அப்படியே அறிவில்லாத என்ன பண்ணுவோம், உடனே கோபப்பட்டுருவாங்க. ஆனால் அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கோபத்தை அடக்கி கொண்டு காலம் வரும் வரை காத்திருப்பார்கள். எட்டாவது பாயிண்ட்டு, பகைவர்
அழியும் காலம் வரும் வரையில் அவருக்கு பணிதலே நன்மையானது. எதிர்த்து சண்டையிட்டு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, நம்மைய நாமே அழிச்சிக்கக்கூடாது. அவங்க அழிகிற காலம் வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 9வது, காலம் கிடைக்கும் பொழுது செய்ய முடியாமல் இருந்த செயல்களையெல்லாம் நாம் வந்து எளிமையாக செஞ்சு முடிச்சுடணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 10வது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து தனக்கு தகுந்த மீன் வரும் வரைக்கும் ஒரு கொக்கு காத்திருக்கிறதோ, அதுபோல் நமக்கும் நமக்கு தகுந்த அந்த காலம் வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்து அந்த செயலை நல்ல முறையில் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கொக்குக்கு பாருங்கள், அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனுடைய அதுக்கு எவ்வளோ மீன் போனாலும் கூட அதற்கு தகுந்த மீன் வர வரைக்கும் அது என்ன பண்ணுமா, காத்திருக்குமா. ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த எப்படி கொக்கு காத்திருக்குதோ அதுபோல் நாமளும் காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காலம் அறிதல், புரிஞ்சுதா? இப்போது 10 பாயிண்ட் இருக்குது இந்த காலம் அறிதலில். நான் இன்னொரு தடவை அப்படியே ஈஸியாக சொல்லிடுறேன் பிள்ளைகளே, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, பகலில் கோட்டானை காக்கை எளிமையாக வென்றுவிடும், அதுபோல் அரசனும் பகைவரை வெல்லத்தக்க காலத்தை நினைந்து காத்து கொண்டிருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, காலம் அறிந்து ஒரு செயலை செய்தால் அதுவே நம் செல்வத்தை நீங்காமல் காக்கக்கூடிய ஒரு கயிறு. 3வது பாயிண்ட்டு, கருவியும் காலமும் அறிந்து ஒரு செயலை செய்தால் நம்மால் முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. 4வது பாயிண்ட்டு, காலத்தையும் இடத்தையும் எண்ணி செய்கின்றவன் இந்த உலகையே ஆள நினைத்தாலும் கட்டாயமாக அவனுக்கு அது வெற்றியடையும். 5வது பாயிண்ட்டு, உலகம் முழுவதையும் ஆள நினைப்பவன் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். 6வது பாயிண்ட்டு, வலிமை உள்ளவன் அடங்கியிருப்பது தான் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்காக எதிர்த்து பாய்வதற்காக. புலி பதுங்குவதும் அப்படி தான், ஆட்டுக்கடா பின்வாங்குவதும் அப்படி தான். அறிவுள்ளவர்கள் பகைவரை வெல்லும் காலத்தை எதிர்பார்த்து தன்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு காத்திருப்பார்கள். அடுத்து 8வது பாயிண்ட்டு, பகைவர் அழியும் காலம் வரையிலும் அவருக்கு பணிந்து இருப்பது தான் நல்லது. 9வது பாயிண்ட்டு, காலம் கிடைக்கும் பொழுது செய்ய முடியாமல் கிடந்த செயல்களையெல்லாம் செய்து முடித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டார். 10வது பாயிண்ட்டு, பெருமீனை எதிர்பார்த்து தனக்குரிய மீனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற கொக்கு போல நாமும் நமக்கு தகுந்த காலம் வரும் வரை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த செயலை வெற்றிகரமாக முடிச்சுடணும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் காலம் அறிதலில் சொல்லப்பட்டிருக்கிற 10 பாயிண்ட்டு. பிள்ளைகளே, ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. நல்லா 2 முறை இதை கேட்டு நல்லா உள் வாங்கிட்டு நல்ல முறையில் எழுதுங்க. இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு சுற்றம் தாள் போடுறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். தேர்வை நல்ல முறையில் எழுதுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி, வணக்கம்.